மேம் கோச் அதுலன். இப்போ நம்ம ஃபோர்த் ட்ரிக் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஏற்கனவே மூணு ட்ரிக் பார்த்துட்டோம். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்ரிக். அதாவது ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணுவோம் இந்த ட்ரிங்க்ஸ். எப்படின்னா, இப்போ ராமரே வந்து என்ன பண்ணாருன்னா, ராஜதந்திரம் நேரடியாக அடிக்க மாட்டார், மரத்துக்கு பின்னாடி இருந்து அடித்தார். ரைட்டா, உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரியெலாம். வாலின்னு ஒருத்தர் அடிக்கிறதுக்காக மரத்துக்கு பின்னாடி, அதே மாதிரி அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ராமரோட ட்ரிக்ஸை என்ன பார்த்தீங்கன்னா, 2D1. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராணி யாருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க, பிஷப் பின்னாடி ஒளிஞ்சு யார் அட்டாக் பண்ண போகிறாங்க, அந்த ராணி அட்டாக் பண்ணுறாங்க. நேரடியாக அட்டாக் பண்ண, டைரக்ட் அட்டாக்குன்னு வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ப்ளே க்யூன் டு A6, இதுக்கு பேர் டைரக்ட் அட்டாக். ஓகேவா, நேரடியாக அடிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இல்லையா, அவங்க அடிச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. சரியா? ஸோ இப்போ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பிஷப்புக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்க, மறைஞ்சிருந்து அட்டாக். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த மாதிரி மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணாததுக்கு பேர் இருக்குது. என்ன பேர்னா, அம்புஷ் அப்படின்னு. அம்புஷ் அப்படின்னா ஹைட் அண்ட் அட்டாக், எனிமிக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணுறது. சடனாக என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னோடய ஐடியா என்னென்னா, சடனாக அந்த பிஷப்பை ரிலீஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் பிஷப்பை H7 கொண்டு போகிறேன், செக் அப்படின்ற. செக் தான் டாப் ப்ரியாரிட்டி. இப்போ நம்ம ராணியை அடிக்க போகிறோம், அவங்களுக்கு தெரியும் ராணி அடிப்போம். அதுக்காக ராணி அவங்களால காப்பாற்ற முடியாது. ஏன் காப்பாற்ற முடியாது? பிகாஸ் த கிங்கு செக்கில் இருக்கு. வென் த கிங் இஸ் இன் செக், தே ஹவ் டு ஆன்சர் த செக் ஃபர்ஸ்ட். வென் த ஆன்சர், வி கேன் டேக் த கியூ. திஸ் இஸ் கால்ட் டிஸ்கவர்டு அட்டாக். இதுக்கு பேர், இந்த ட்ரிக்குக்கு பேர் டிஸ்கவர்ட் அட்டாக். ஸோ ஃபோர்த் ட்ரிக் இஸ் கால்ட் டிஸ்கவர்ட் அட்டாக். அதுக்கு முன்னாடி மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ண, அதுக்கு பேர் அம்புஷன் பேர். ஒரு பீஸை சடனாக செக்கோட ரிலீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு பொசிஷன் வைக்கிறேன், இதுலேயே ஒரு டிஸ்கவர் அட்டாக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பொசிஷன் இஸ் மேபி லைக் திஸ். இப்போ நம்ம இந்த ராணியை அட்டாக் பண்ண போகிறோம். இப்படி இருப்பார், சிம்பிளஸ்ட் பொசிஷன். நவ் வி ஆர் கோயிங் டு, இப்போ இந்த ராணி எப்படி இருக்குன்னா, இன்டைரக்ட் அட்டாக்ல இருக்கு. நான் பிஷப்பை நகர்த்தினா இந்த ராணிக்கு அட்டாக் வருது. அப்போ பிஷப் எங்கே நகர்த்துறது? ரிமெம்பர், வி ஹவ் டு ஆல்வேஸ் லீட் த பிஷப் வித் செக். ஸோ வேர் இஸ் த செக்? ஐ எம் கிவிங் த பிஷப் ஃப்ரீலி. பிஷப்பை ஃப்ரீயாக கொடுக்குறோம். அடித்தா என்ன வரும்? இங்கே வச்சு பிஷப் அடித்தாங்கன்னா வி கேன் டேக் த கியூன். ஸோ திஸ் ட்ரிக் இஸ் கால்ட் டிஸ்கவர்ட் அட்டாக். டிஸ்கவர்ட் அட்டாக் ஓப்பனிங்லேயும் வரும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு டிஸ்கவர் அட்டாக் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் திஸ் பொசிஷன், ஒயிட் பிளேட் E4. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பானுக்கு சிம்பிள் கிடையாது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி டேக் ஆஃப் சான்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழேயும் எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். தே பிளேட் E6. இது ஒரு டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸுக்கு பேர் ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓப்பனிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஃப்ரெஞ்சு பீப்புள் வந்து நிறைய இந்த மாதிரி விளையாண்டதுனால இது பேர் ஃப்ரெஞ்சு டிஃபென்ஸு. D4, D5 என்ன பண்ணாங்க, பான் அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ஒயிட்டோட வேரியேஷன்ஸ் நிறைய வரும். அடித்தா எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன், தள்ளி விட்டாங்கன்னா அட்வான்ஸ் வேரியேஷன், நைட்டை C3 போட்டால் வினாவர் வேரியேஷன், D2 போட்டால் டராஷ் வேரியேஷன். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாமே ஸ்லோவாக கற்றுக்கத்தான் போகிறோம். நீங்கள் வந்து பொறுமையாக எங்கள் வீடியோவை வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, E5 பான் அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க, C5 பான் அட்டாக், C3. இதுக்கு பேர் பான் செயின், கோல்டு செயின் மாதிரி பான் செயின் மெயின்டைன் பண்ணணும். ஸோ C3, இதுக்கு நைட்டு C6. என்ன ஐடியா? இந்த பான் அடிக்க போகிறாங்க இவங்க. நைட்டு F3, பான் கேப்சர், பான் கேப்சர், டூனிகர். அகைன் என்ன பண்ண, தே ஆர் இன்க்ரீசிங் த ப்ரெஷர். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனிமிகிட்ட எவ்வளோ இருக்குது? இப்போ நம்மளே ஒருத்தரோட சண்டைக்கு போகிறோம், ஒரு நாட்டோட சண்டைக்கு போகிறோம்னா நம்மளோட பலம், ஆப்பன்ரோட பலம், ரெண்டையுமே பார்க்கணும் இல்லையா? திருவள்ளுவர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டையும் பார்க்கணுன்னா, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ வச்சுருக்கோம்? எனிமி வந்து ரெண்டு வச்சுருக்காங்க. நான் வேறு வேறு கலரில் காமிக்கிறேன். ரெண்டு, நம்மகிட்ட ரெண்டு இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ அவங்களால அடிக்க முடியாது. அடித்தா நம்ம அடிச்சுருவோம், அடித்தாங்கன்னா நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ராப்பு செட் பண்ணுறாங்க. வாட் இஸ் ட்ராப்?
ட்ராப்னா பொறி வைக்கிறது. ரைட்டா, எலியெல்லாம் பொறி வச்சு பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இனிமைக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணுறாங்க. ட்ராப்னா பொறி வைக்கணும்னா எலியில் சும்மா வருமா, எலி என்ன வைக்கணும், தேங்காய் வைக்கணும் இல்லையா, இல்லைன்னா ஒரு வடை வைப்பாங்க, வடையை சாப்பிட்றதுக்காக வந்து மாட்டிக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ட்ராப் செட் பண்ண போகிறோம், பிஷப்பை இப்படி வைக்கிறோம், இந்த பானை ஃப்ரீயாக கொடுக்குறோம். அவங்க என்ன பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட ஒன் டூ இருக்குன்னு பார்க்குறாங்க, எனிமிகிட்ட ஒன்று தான் இருக்குது, ஈஸியாக அடிச்சிடலான்றதுக்காக அடிக்கிறாங்க, நைட்டை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ நம்ம நைட்டை வச்சு அடிப்போம், அவங்க ராணியை வச்சு அடிப்பாங்க. இப்போ என்ன பண்ண போ, பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பை ரிலீஸ் பண்ணால் ராணி போகுதா, பிஷப் எங்கே ரிலீஸ் பண்ணோம், செக்கோட ரிலீஸ் பண்ணோம். ஸோ பிஷப் டு பி ஃபை செக், சடனாக செக்குன்னு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இறமும் கிடையாது. பிஷப் வச்சாங்கன்னா பிஷப் வச்சு பிளாக் பண்ணலாம், இந்த ராணி கிடைக்குது நமக்கு. ரைட்டா, ராணி கிடைக்குதுன்னு அவசரப்படக்கூடாது. இப்போ நம்ம ராணி எடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பிஷப் அடிச்சிருவாங்க இல்லையா, அதனால பொறுமையாக என்ன பண்ணோம், பிஷப் வச்சு பிஷப் அடித்து செக்கு, செக்கு தான் விளையாட முடியும். இப்போ நம்ம ராணி எடுத்துடலாம். இந்த ட்ரிக்கு என்ன பேர், இதுக்கு பேர் தான் டிஸ்கவர்ட் அட்டாக். ரைட்டா, சடனாக டிஸ்கவரி, ரெண்டு வேர்டு இருக்கு இல்லையா, டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன். உங்களுக்கு தெரியும் டிஸ்கவரினா என்ன, இன்வென்ஷனா என்ன, இன்வென்ஷன்னா புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது. சப்போஸ் ஒரு மெடிசின் கண்டுபிடிச்சாங்க, அந்த மெடிசின்னா ஏற்கனவே இருக்காது, அப்போ அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் இன்வென்ஷன். டிஸ்கவரினா ஏற்கனவே இருக்கிறத வெளியில் கொண்டு வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாக் இருக்குது. கொலம்பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா, அமெரிக்கா இருந்திருக்கு, யாருக்கு தெரியாமலே இருந்திருக்கு, அவர் வந்து வெளியில் கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏற்கனவே இருக்குது, இருக்கிறத வெளியில் கொண்டு வரதுனால இதுக்கு பேர் டிஸ்கவரி அட்டாக், டிஸ்கவர்ட் அட்டாக். ஓகேவா, திஸ் இஸ் கால்ட் டிஸ்கவர்ட் அட்டாக். என்ன ஒரு ட்ரிக் இருக்குது, ஃபிஃப்த் ட்ரிக், அதுவும் இன்ட்ரெஸ்டிங், அதுக்கு பேர் அண்டர் மைனிங் அப்படின்வாங்க. ஓகே, இப்போ வந்து டிஸ்கவர்டு அட்டாக் பார்த்துட்டோம். இந்த ட்ரிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டேக் ஆஃப் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கீழே நம்பர் இருக்குது, ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கூப்பிடலாம். வேர்ல்டு வைடில் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் வி ஆர் ரெடி டு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக்கு வந்து அண்டர் மைனிங், இட் இஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். எப்படி அண்டர்மைன் பண்ணுறது, அண்டர்மைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ரிமூவிங் த காட். காட்னா என்னது, இப்போ ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க, கடைசி பெட்டியில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு என்ன பேர், காட். அவர் தான் என்ன பண்ணுவார், கொடி காமிப்பாங்க, க்ரீன் காமிப்பாங்க, ரெட்டு காமிப்பாங்க. அப்போ ரெட்டு காமிச்சா ட்ரெயின் போகாது, ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு இருக்கும், அவர் வந்து நம்மளை காப்பாற்றுறார் இல்லையா, அப்போ அவருக்கு பேர் காடு. அதே மாதிரி இங்கே செஸ்லேயும் ஒரு காடு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு பொஷன் காமிக்கிறேன், இந்த பொஷன் யார் காடு நீங்களே கண்டுபிடிச்சிடணும். ஓகே, டேக் திஸ் பொஷன், இந்த பொஷன் பாருங்கள். இப்போ நம்ம ஒயிட்டு, நம்ம வந்து பிஷப் அடிக்கணும், எனிமியோட பிஷப் அடிக்கிறோம், அடித்தோம்னா யார் வராங்க, நைட்டு வராங்க. அப்போ அந்த பிஷப்பு யார் காடு, பிஷப்போட காடு நைட்டு. அந்த நைட்டு இருக்க வரைக்கும் நம்மளால் பிஷப்பை அடிக்க முடியாது. அப்போ ரூல் என்ன சொல்லுது, ரிமூவிங் த காட், இன் அதர் வேர்ட்ஸ் அண்டர் மைனிங். அண்டர் மைனிங்னா யார் காடோ அவங்களை முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், பிஷப் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஷப் வச்சு காடை முதல்ல ரிமூவ் பண்ணுறோம். பிஷப் இன்ட்டு C6, பிஷப்பு 3 பாயிண்ட்டு, நைட்டு 3 பாயிண்ட், நம்ம பாயிண்ட் சிஸ்டம் பார்த்துருக்கோம் இல்லையா, பிஷப்பு 3 நைட்டு 3. நம்ம ஃபஸ்ட்டு நைட்டு அடிச்சிட்டோம், அவங்க அதை ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணும்போது இந்த பிஷப்புக்கு காடு கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பிஷப்பை ஃப்ரீயாக அடிச்சிடலாம். ஸோ இதுக்கு பேர் ரிமூவிங் த காட், ஆர் இட் மே பி கால்ட் அண்டர் மைனிங். அந்த காடை ரிமூவ் பண்ண அவ்வளோதான். இப்போ இந்த பிஷப் இல்லை, வேற ஒரு சுச்சுவேஷன் எடுத்துப்போம், இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். சப்போஸ் திஸ் இஸ் அ பொசிஷன். இப்போ சேம் சுச்சுவேஷன், வி கேன் டேக் த பிஷப் பட் த நைட் இஸ் கமிங், ஸோ நைட் இஸ் அ காட். ஸோ ஹவு டு ரிமூவ் த காட், ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு அட்டாக் த நைட். இந்த நைட் மூவ்ஸ், நைட் மூவ்ஸ், வி கேன் டேக் த பிஷப். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ரைட்டா, ஒருத்தர் வந்து ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட், யார் குட் ஃப்ரெண்டுனா, இப்போ பிஷப்பா நைட்டா யார் குட் ஃப்ரெண்ட் கண்டு வைக்க போகிறோம், வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கேஸு, இப்போ நைட் அட்டாக் பண்ணோம், நைட் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பிஷப் அவங்க ஃப்ரெண்டு தானே, அவங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் இதே கேஸு மாறி இருந்ததுன்னா பிஷப் வந்து வெரி குட் ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டை விட்டு போக மாட்டார். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே பொசிஷனில் அப்படியே ரிவர்ஸாக வைக்கிறேன், இந்த பிஷப் வந்து நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, அப்படியே வச்சுக்கலாம், இந்த பிஷப் வந்து நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது.
இப்படி வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த கேஸ். நவ் ஹூ இஸ் த டிஃபெண்டர்? டிஃபெண்டர் யாரு? பிஷப். இப்போ நான் நைட் அடித்தோம்னா பிஷப் வராங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க இல்லையா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட்டு போவீங்க இல்லையா. அதே மாதிரி இந்த நைட் அடித்தோம்னா அவங்க ஃப்ரெண்டு பிஷப் சப்போர்ட் வராங்க. போன கேஸில் நம்ம நைட் அட்டாக் பண்ணோமா, அப்போ நைட் என்ன பண்ணார்? ஃப்ரெண்டை விட்டு போயிட்டாரா? இவர் பாருங்கள், ஃப்ரெண்டை விடலை, ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுறாங்க, அப்படியே வெயிட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டை காப்பாற்றுறான் பார்த்தீங்களா. இப்போ யார் குட் ஃப்ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டீங்களா. இந்த மாதிரி நம்மளும் குட் ஃப்ரெண்டாக இருந்து பழகணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் எங்களை எப்போ வேணாலும் கூப்பிடலாம். டேக் ஆஃப் சாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஒரு அஞ்சு ட்ரிக் இப்போ பார்த்துட்டோம். ஸோ பின்னு பார்த்தோம், ஸ்கொயர் பார்த்தோம், ஃபோர்க்கு பார்த்தோம், ஃபோர்க்கு டபுள் அட்டாக் பார்த்தோம், டிஸ்கவர் அட்டாக், டிஸ்கவர் அட்டாக் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறது பார்த்தோமா. இப்போ என்ன பார்த்தோம்? அண்டர் மைனிங். ஓகேவா? அண்டர் மைனிங்கில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நம்ம குட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். செஸ்லேருந்து நம்ம நிறைய லெசன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில ஹையர் ட்ரிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். மோர் எக்ஸாம்பிள்ஸு பின்னு ஃபோர்க்கு எல்லாமே மோர் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் டேக் ஆஃப் ஸ்டாம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எனி டைம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், எங்களை கால் பண்ணலாம். என் பேர் அதுலன், எதாவது வேணால் கூப்பிடுங்க. தேங்க்யூ.